நண்பர்களே, ஸ்ரீரிஷாஸ்திரோடைய இன்றைய செய்தி, இந்த பஞ்சபூதம்னா என்ன நன்மைகளை பார்த்துக்கலாம். அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த அஞ்சு தான் வந்து நம்ம ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம். இதில் முதல் இருக்குது நெருப்பு, அப்படிங்கிறது இந்த அக்னி. எந்த குற்றமும் இல்லாமல் இந்த ஐந்து பூதங்களாலும் நிவாரணம் பெறக்கூடியது என்பது ஐதீகம். இப்போது தங்கத்தில் உள்ள குறைய புடம்புறதுனால குற்றம் நீங்குது இல்லையா, அதுக்கு இந்த நெருப்பு உபயோகப்படுது. அதுபோல் வீட்டில் உள்ள விளக்கு தீபம் மூலமாக நம்ம வீட்டில் உள்ள குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இப்போது அகல் விளக்கு, இது மண்ணால் ஆகக்கூடியது. இது இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள துன்பங்கள் குறையும், நிம்மதி கிடைக்கும். அடுத்தது வெள்ளி விளக்கு, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறக்கூடிய இடம் அது. இந்த விளக்கில் வழிபட்டோம்னாக்கா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், சுபிக்ஷம் நிலவும். அதே மாதிரி பஞ்சலோக விளக்கு, அனைத்து தேவதைகளும் வாசம் பண்ணுற இடம் இந்த இடம். இதில் வந்து திருஷ்டி போகும், அபரிதமான வளர்ச்சி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வெண்கல விளக்கு, செல்வம் சேரும், தேக ஆரோக்கியம் கூடும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா. அடுத்ததாக இரும்பு விளக்கு, இது சனிதோஷம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த விளக்கு ஏற்றணும். இந்த ஏழாவது சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா, அந்த டயத்தில் இந்த விளக்கு ஏற்றணும்னாக்கா எல்லா விதமான சிக்கல்களும் அகலும். அதே மாதிரி குத்து விளக்கு, இதில் பல வகை இருக்குது, அன்னபட்ச விளக்கு, கிளி விளக்கு, மயில் விளக்கு, வேல் உடைய விளக்குன்னு சொல்லி நிறைய இருக்குது. இதில் இந்த கூர்மையான இந்த வேல் விளக்க பகுதியை வந்து பயன்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் உள்ள விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது அவ்வளோ சிறப்பு இல்லை, அது ஆலயங்களில் மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த விளக்கேற்றுவதால் உண்டாகக்கூடிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நன்மையை மட்டுமே எடுத்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல்பாடாகும். ஆக குத்து விளக்கு, வேல்வடி விளக்கு மட்டுமே வீட்டில் ஏற்றணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மட்டுமே அதை வந்து விளக்கணும், மற்ற நாளில் போட்டு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. விளக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளியெல்லாம் போட்டு விளக்கிட்டு இருக்கக்கூடாது. திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையில் விளக்குகளை விளக்கணும். அதாவது இந்த விளக்குகளை கழிவு சுத்தம் பண்ணுறது வந்து இதை மட்டும் இந்த நாளில் செய்யணும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் விளக்கக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டை பெறக்கூடாது, இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறமா தான் பிறக்கிறாங்க, இது பெரிய தவறு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விளக்கினுடைய அடிப்பாகம் வந்து பிரம்மாவும், தண்டு பகுதி வந்து மகாவிஷ்ணுவும், மேல் பகுதி வந்து சிவ அம்சமாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக நல்லெண்ணெய் மட்டும் விளக்கத்தில் விளக்கில் ஏற்றினாலே போதும், மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுறது அவ்வளோ தேவைப்பட்ட ஏற்றிக்கலாம், மட்டும் இருந்தாலும் நல்லெண்ணெய்ங்கிறது பெஸ்ட்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடும் பொழுது இந்த சனி பகவானுக்கு காரணமாகிய அந்த சோம்பல், மருதி, துர்க்குணம் இதெல்லாமே இந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக போயிடும். வாழ்க்கையில் நல்ல தொழில், வியாபார விருத்தி, முன்னேற்றம் இதெல்லாமே ஏற்படும். அதே மாதிரி இந்த பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்ல முடியும், ஐந்து வகை எண்ணெய், அந்த கலவை, அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நெய், இன்னொன்று நல்லெண்ணெய், அடுத்தது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இல்பெண்ணெய், இந்த அஞ்சு எண்ணெய். இப்போ நெய் யூஸ் பண்ணால் என்ன சேரும்னாக்கா செல்வம் சேரும், கஷ்டம் விலகும். அடுத்ததாக நல்லெண்ணெய் வந்து ஆரோக்கியம், வளமை, வளர்ச்சி அப்படின்னு நிம்மதியை குலப்படுத்தும். தேங்காய் எண்ணெய் வந்து முக வசீகரம் கூடும், முகத்தில் தேஜ சுந்தரம். விளக்கெண்ணெய் வந்து காரியத்தில் எப்படின்னாக்கா இந்த காரியங்கள் நிறைவேற, எல்லா வித காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. கௌரவம், புகழ் இதெல்லாமே கொடுக்கும். அடுத்த இழுப்பு எண்ணெய் வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடியது. இந்த குத்து விளக்கு, ஐந்து முக விளக்கு இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த விளக்கு எண்ணெய்லாம் ஏற்றினா கூட நம்ம நினைத்த காரியம் நடக்குங்க, அவ்வளோதான். ஆக இந்த விளக்குகள் ஏற்றுவதன் மூலமாக கெடுதல் கிடையாது, அதனால் எல்லார் வீட்லேயுமே விளக்கேற்றி வழிபடுங்கள், வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாக திகழும். ஆகவே என்பவர்களே, வாழ்க்கையை புரிந்து கொண்டு, இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு, மற்றவர்களை அறிய செய்து, இந்த வாழ்க்கையை ஒளிமயமாக வாழ்க்கையை ஏற்றுங்கள், மிகச்சிறப்பான பலனை அடையலாம்.
நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.